بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله كفى، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والشعراء يتبعهم الغاوون. قال رسول الله صلى الله عليه وسلم، إن من الشعر حكمة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. يلا فهلم فهلتيم يهوانام الله ورونك ورساهتم சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க வேந்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்னாரின் தூய்மையான குடும்பத்தினர்கள், அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், சபா தாபிஈன்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே கூறியிருக்கின்ற நம்மவர்கள் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவின் கருணையும் கரிசனமும் நிறைவாக நிலவட்டுமாகுக. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் கிருபையினால் இன்றைய தினம் 19வது தராவீஹை சிறப்பாக முடித்து அமர்ந்திருக்கின்றோம். இந்த தொழுகையிலே 3 சூராக்கள் ஓதப்பட்டன. சூரத்துல் ஃபுர்கான், சூரத்துல் ஷுஅரா, சூரத்துல் நம்ல். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதில் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருந்தாலும் மிக முக்கியமாக சூரத்துல் ஷுஅரா, கவிஞர்கள் என்று ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அருமையானவர்களே, உலகத்திலே நாம் பார்க்கிறோம், சாதாரண பேச்சை விட ஒரு கவிதையான பேச்சுக்கு மக்களிடத்திலே ரசிப்பு தன்மை இருக்கிறது, மக்களிடத்திலே மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. இதனால்தான் அரபு மக்கள் அவர்கள் சாதாரணமான பேச்சிலையும், அதே போன்று சண்டையிடுவதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை திட்டுவதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை புகழ்வதாக இருந்தாலும் சரி, அவர்கள் கவிதைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். அரபு மக்கள் இன்று வரைக்கும் கவிதையிலே மிகவும் ஆர்வமாக இருப்பவர்கள். கவிதையாக படிப்பதையும் கவிதையை கேட்பதையும் இன்று வரைக்கும் அரபுகள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்கள் படித்த அந்த கவிதைகள் எத்தனையோ அரபி நூல்களிலே வந்திருக்கின்றன, எத்தனையோ அரபி நூல்களிலே வந்திருக்கின்றன. அந்த காலத்திலே கவிஞர்கள், அரபு கவிஞர்கள் கவிதையை எழுதி காபாவிலே தொங்க போடுவார்கள். அதிலே ஹாஜிகள் படித்து பார்த்துவிட்டு அந்த கவிதையை சந்தோஷப்படுவார்கள். அந்த கவிதையை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அறிவார்கள். இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அன்றைய காலத்திலே காபாவுடைய வாசலிலே கவிதைகள் தொங்கிக் கொண்டே இருக்கும். அரபுகள் கவிதைகள் எழுதி போடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் கௌசர், இன்னா அதைனாகல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுதர், இந்த 1வது சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுகிறது. இதை ஒரு சஹாபி காபாவுடைய வாசலில் போய் தொங்க விட்டார். இந்த 1வது இந்த சூராவை காபாவுடைய வாசலில் போய் தொங்க விட்டார். இதை படித்து பார்த்த அரபுகள் ஆச்சரியப்பட்டார்கள். குறிப்பாக அரபு நாட்டிலே மிக பிரபலியமான ஒரு கவிஞர் இருக்கிறார், 140 வயசு. அவர் தவாபு செய்து கொண்டிருக்கிறார், வாசலிலே இந்த கவிதையை பார்க்க, இந்த சூராவை பார்க்கிறார். ரபியா, லபீதுபுன் ரபியா என்று சொல்லக்கூடிய இந்த சூராவை பார்க்கிறார். பார்த்து விட்டு ஆச்சரியப்படுகிறார், அதிசயப்படுகிறார். இந்த சூறாவிலே ராவுலியே முடிந்திருக்கிறது. கௌசர், வன்ஹர், அபுத்தர், ராவுலியே முடிந்திருக்கிறது. அந்த முடியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் 4 எழுத்து இருக்கிறது. இப்படி கவிதையினுடைய அத்தனை அம்சங்களுமே இதிலே போந்திருக்கிறது என்று அந்த கவிஞர் ஆச்சரியப்பட்டு கீழே ஒரு வார்த்தை எழுதுகிறார், மஹாதா கௌலுல் பஷர், மஹாதா கௌலுல் பஷர், மஹாதா கௌலுல் பஷர். இது ஒரு மனிதனுடைய சொல்லே அல்ல, இது மனிதனுடைய சொல் அல்ல, இது மனிதனுடைய சொல் அல்ல, இது ஒரு தெய்வீக சொல்லுமாக தெரிகிறது என்று எழுதிவிட்டார். பிறகு அந்த சூறாவை யார் தொங்க விட்டார் என்று விசாரிக்கிறார். அந்த சஹாபியை அடையாளம் காட்டப்படுகிறது. அந்த சஹாபியிடத்திலே அந்த கவிஞர் கேட்கிறார், இந்த சூறா உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கிறார். எங்களுடைய நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன பொழுது, நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அந்த கவிஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி செல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய உபதேசங்களை கேட்டு உடனே அவர் இஸ்லாம் ஆகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா ஓதி அந்த கவிஞர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் சொன்னார், வல்லாஹி
لا أقول شعرا الله மீதானியாக இனிமே நான் எந்த கவிதையும் சொல்ல மாட்டேன். யக்ஃபீனில் குர்ஆன், குர்ஆனே எனக்கு போதுமாக இருக்கிறது. குர்ஆனை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது, குர்ஆனை எடுத்து பார்க்கின்ற பொழுது அத்தனையுமே கவிதைகள் போலவே இருக்கிறது. குர்ஆனை பாருங்கள், அந்த ஆயத்துகள் முடிகின்ற பொழுது நூலிலேயே முடிந்து கொண்டிருக்கும், ராவுலியே முடிந்து கொண்டிருக்கும், ஹாவுலியே முடிந்து கொண்டிருக்கும், அல்லது யாவுலியே முடிந்து கொண்டிருக்கும், அல்லது லாமுலியே முடிந்து கொண்டிருக்கும். சூரத்தின் கீழே எடுத்துக்கொண்டால் அதை பாருங்கள், லாமுலியே கடைசியில் முடியுது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜல் கைதஹும் ஃபீ தலீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் காஸ்ஃபின் மக்ஹூல். இப்படி ஒவ்வொரு சூராவையும் எடுத்து பார்த்தால் லாமுலை முடிந்தால் கடைசி வரைக்கும் லாமுலை தான் முடியும், ஹாவுலை முடிந்தால் ஹாவுலை தான் முடியும். மஷம்சி வல்ஹாஹா வல் கமரி இதா தலாஹா. குர்ஆனை அல்லாஹு தஆலா ஒரு கவிதையை போன்று இறக்கி வைத்தான். இந்த குர்ஆனை பார்த்த அரபுகள் என்ன செய்தார்கள், குர்ஆன் என்பது ஒரு கவிதையாக இருக்கிறது, இதை சொல்லக்கூடிய முஹம்மது நபி ஒரு கவிஞராக இருக்கிறார் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கவிஞர் என்று அரபுகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், சூரா யாசின் சொன்னான், ஒமா அல்லம்னா உஸ்ஹரா ஒமா எம் பகீலா. முஹம்மது நபிக்கலாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அதற்கு அவசியமும் இல்லை. முகமது சல்லா அலி வல்லாம் அவர்கள் இந்த குர்ஆனை கவிதையாக சொல்லவில்லை, நாம் தான் இந்த குர்ஆனை கவிதையாக சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டினார். ஆனால் நம்மிலே இருக்கக்கூடிய சிலர்கள் என்ன செய்கிறார்கள், நபிக்கு அல்லாஹ் கவிதையை கற்றுக் கொடுக்கல, அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டான், அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கவிதையை நேசிக்க வேண்டும் என்று தவறாக பேசுகிறார்கள். நபி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஆலயத்தை இறக்கிய பின்னணி, அந்த அரபுகள் பெருமானாரை கவிஞராக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள், அவர் சொன்ன வார்த்தைகளாக இருக்கும் என்று நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதை அல்லாஹு தஆலா மறுப்பதற்காக வந்து நபிக்கு நம்ம கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அதற்கு அவசியம் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, கவிதைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசித்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், இன்ன மின ஷிஇரி ஹிக்மா, நிச்சயமாக கவிதையிலே நாணம் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். அறிவு வேற நாணம் வேற. அறிவு என்பது சாதாரணமாக விளங்குவது, மேலோட்டமாக விளங்குவதற்கு பெயர் அறிவு. ஆனால் நாணம் என்பது உள்ளே சென்று ஆழமாக ஒரு விஷயத்தை பார்ப்பது, தூரமாக ஒரு விஷயத்தை நோக்குவது, அதற்கு பேர் தான் நாணம் என்று சொல்வார்கள். கவிதை என்பது ஒரு நாணம், ஒரு நுட்பமான ஒரு விஷயம். எல்லாராலும் கவிதை சொல்ல முடியாது, அதற்கு தனிப்பட்ட ஒரு ஆற்றல் வேண்டும், தனிப்பட்ட ஒரு திறமை வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கவிதையினுடைய புலமை, கவிதையின் திறமை ஏற்படும். அந்த காலத்தில் அரபுகள் சண்டையிடுவதிலே கூட கவிதைகளை தான் சண்டையிடுவார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஒரு நேரத்திலே வாய் சண்டை ஏற்படுகிறது. அவர்களுக்கு சண்டை சச்சரவு, கனவு மனைவி சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபமாக ஒரு கவிதை படித்தார்கள். இன்ன நிசா ஷயாதீனும் குலிக்னா லகும் அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷயாதீனி. நிச்சயமாக பெண்கள் எங்களுக்காக படைக்கப்பட்ட சைத்தான்கள், இந்த சைத்தான்களை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா வந்து ஒரு கவிதை குறித்தார்கள். பாத்திமா அல்லாஹ் சாதாரணமானவர்களா, ஈரோடு சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அல்லவா, அவர்கள் பதிலாக ஒரு கவிதை குறித்தார்கள். இன்ன நிசா ரயாஹீனும் குலுக்னா லகும் குல்லுக்கும் யஸ்தஹி சம்மர் ரயாஹீனி. நிச்சயமாக பெண்கள் அவர்கள் பூக்களை போன்றவர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பூக்களை நுகர்வதற்கு பிரியப்படுகிறீர்கள் என்று பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுக்கவி படித்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறி கபர்ஸ்தான்ல போய் படுத்துக் கொண்டார்கள். அங்கே ஒரு மணல் மேல் இருந்தது, கபர்ஸ்தான்ல போய் படுத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், மகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் கணவனுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகனை தேடி பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். பள்ளிவாசலிலே அருகிலே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி இல்லைய அந்த மணல் மேற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவிதை நயமாக மருமகனை அழைத்தார்கள். யா அலி தும் யா அபத் துராப், மண்ணின் மைந்தரே நீங்கள் எழுந்திருங்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி எழுப்பினார்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே கவிநயமாகவும் பேசியிருக்கின்றார்கள், கவிதைகளை படித்து அதை கேட்டு ரசித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே கவிதை படிப்பதற்காக வேண்டிய ஒரு மெம்பரை ஏற்படுத்தினார்கள். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் என்ற சொல்லக்கூடிய சஹாபி கவிதைகளை படிப்பார், சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்பார்கள். எனவே
கவிதைகள் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் இதனுடைய நிலை தெரியாமல் சிலர்கள் கவிதைகளையே வெறுக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் ஒரு ஆதாரமாக இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தை சொல்கிறார்கள். கவிஞர்கள் அவர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் கவிஞர்கள் இங்க வந்து என்னங்க திட்டுகிறான், வசைப்பாடுகிறான். கவிஞர்கள் அவர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஏன் தெரியுமா? வானதும் எப்பவும் மாலா எஃபாலும், அந்த கவிஞர்கள் செய்யாததான் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல எந்த கவிஞர்களை திட்டுகிறான், எந்த கவிஞர்களை எழுதுகிறான் என்று சொன்னால், அவர்கள் ஆபாசமான விஷயங்களை கவிதைகளை சொல்லுவார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான விஷயங்களை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கவிஞர்களை தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் நல்ல கவிஞர்களை பற்றி சொல்கிறான், இல்லல்லதீன் ஆமனூ வாமினு ஸாலிஹாதி, இந்த கவிஞர்களே ஈமானோடு நல்லமை செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தவிர அப்படிப்பட்ட கவிஞர்களை நல்லவர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்றான். ஆனா கவிதைகளே வேணாம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த மேல் ஆயத்தை மட்டும் பாத்திக்கிறாங்க, கீழ் ஆயத்தை விட்டுறது. அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா குர்ஆனை கவிதை நயமாக இறக்கிய காரணத்தினால் தான், இலக்கிய நயமாக இறக்கிய காரணத்தினால் தான் இன்றைக்கு இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சாதாரண நடையிலே குர்ஆனை இறக்கியிருந்தால் யாருமே திரும்பி பார்க்க மாட்டார்கள். குர்ஆனை அல்லாஹ் இலக்கிய நயமாக கவிநயமாக இறக்கிய காரணத்தினால்தான் அந்த குர்ஆனை படித்த எத்தனையோ படிப்பாளிகள் ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்துக்குள் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்று இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக இந்த இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கிய காரணம் குர்ஆன் இலக்கியமாக கவிதையாக அமைந்திருப்பதால். கடந்த 2ஆம் தேதி கடந்த 2/6/2007 சென்னையில மிகப்பெரிய ஒரு கவிஞர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவன், அவர் மதுரையிலே பிறந்து வாணியம்பாடியிலே பேராசிரியராக பணியாற்றி இறுதியிலே சென்னையில போய் குடியிருந்தார். மிகப்பெரிய கவிஞர். அந்த கவிஞர் எழுதிய நூல்கள் எல்லாம் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் ஒரு நல்ல தன்மை என்னவென்று சொன்னால், கடைசி வரைக்கும் ஒரு சினிமாவுக்கு பாடல் எழுதுறார். கடைசி வரைக்கும் ஒரு சினிமாவுக்கு பாடல் இல்லை. எத்தனை பேர்கள் வந்து வற்புறுத்தினார்கள், நீங்க சினிமா பாட்டு எழுதலாமே என்று, வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். ஆக நல்ல கவிஞர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகுந்து பாடிய கவிதை தொகுப்பு தான் மௌலவி கிதாப். இந்த மௌலவி கிதாப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் புகழ்வதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் ஏற்படுகிறது. பொதுவாகவே ஒரு மனிதனை புகழுகின்ற பொழுது அந்த மனிதனை நாம் பின்பற்றுகிறோம், அந்த மனிதனை பிரியப்படுகிறோம். எப்ப அந்த மனிதனை நாம் பிரியப்பட்டோமோ அந்த மனிதனுடைய நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழும் காலமெல்லாம் நாம் புகழ்ந்து அவருடைய வழியை பின்பற்றி அவர்களுடைய பிரியமானவர்களாக ஆகி நாளை மறுமையிலே அவர்களோடு ஜன்னத்தில் பிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹ்து தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைது ரோமஹதின் அன்னாதாயி ஃபர்த் ரமலான ஆதிஹி ஸனதி இல்லாஹு தஆலா. இந்த வருஷத்து ரமலான் மாதத்தில் சர்தார் ரொம்பை அதாவாக நாளை நோர்க்க அல்லாஹுக்காக நியமிக்கிறேன். அருமையானவர்களே,